Next sum paranga. Exercise 2.6 second sum. If x equal to minus 2 is one of the root of this equation, then find the other root of the equation. Of the அதாவது எக்ஸ் இக்குவல் டு மைனஸ் டூ வந்து இந்த பாலினாமியலோட ஒரு ஈக்குவல் ஒரு ரூட் அப்படி சொல்லிடுறாங்க. மீ அதர் ரூட் மற்ற ரெண்டு சொல்றாங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் தட்ல கொடுத்த பாலினாமியல் எடுத்துக்கிறேன். என்னன்னு பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x ஈக்குவல் டு 22 கொடுத்துருக்காங்க. இந்த 22 உள்ள கொண்டு வந்தா எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x மைனஸ் 22 ஈக்குவல் டு 0 அப்படின்னு மாறிடுது. இப்போ நான் இதோட ரூட் ஒரு ரூட் அவங்க கொடுத்துறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 10th ல படிச்சது இல்லனா 9th ல நீங்க படிச்சிருப்பீங்க சிந்தெடிக் டிவைஷன். தி சிந்தெடிக் டிவைஷனை யூஸ் பண்றீங்க 1 இதோட நம்பர்ஸ் மட்டும் எழுதிங்க 1 minus 1 and minus 17 and minus 22. அப்போ minus 2 இதோட ரூட்னு சொல்லிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இதோட லாஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 0 ரிமைண்டர் 0 வரும். சோ பாருங்க அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம 0 போடுறோம் சிந்தெடிக் டிவைஷன்ல அப்படியே ஆட் பண்ணுங்க. அதாவது உள்ளதை ஆட் பண்ணனும் கிராஸ்ல உள்ளது மல்டிப்ளை பண்ணனும். Minus 2, 1 into minus 2, minus 2, அப்போ minus 3 வரும். ஆட் பண்ணா minus into minus plus 6, 2, 3 is 6 வந்துடும். அப்போ இதுல இருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா minus 9 அப்படின்னு கிடைக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாரி minus 11 அப்படின்றது கிடைக்கு. minus 11 கிடைக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா minus into minus plus plus 22 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 0 அப்படின்னு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 0 வந்து. அப்போ அதர் ஃபேக்டர் என்னன்னு கிடைச்சதுன்னா therefore ஒரு ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா x minus x plus 2 minus 2 வந்தா plus 2 மாறும். அப்ப அதர் ஃபேக்டர் போ x square minus 3x plus 11 equal to 0 அப்படி மாறும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கியூபிக் பாலினாமியல் ஒரு குவாட்ரடிக் அண்ட் ஒன் ரூட் அப்படி பாலினாமியல் அப்படி பிரிச்சேன். பிரிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு இனிமே வேல்யூ வாங்க போறேன். இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபேக்டரைஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் ரவுண்டா நம்பர் கிடைக்காது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் பி ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஃபார்ம்லாம் minus 3x plus 11 equal to 0 ax square plus bx plus c equal to 0 அப்படி போட்டீங்கன்னா a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ minus 3 கம்பேர் பண்ணி பாருங்க 0 ஓட வேல்யூ 11 அப்படி கிடைக்குது. இத நான் x கண்டுபிடிக்கணும்னா minus b plus r minus root of b square minus 4ac by 2a அப்படிங்கற ஃபார்முலா நான் அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க minus b ன்றதுங்க minus 3 minus minus plus 3 ஆ மாறும். plus r minus root of minus 3 ஸ்கொயர் பண்ணா 9 டைரக்டா போட்டுக்கறேன். minus 4 கேவுட வேல்யூ 1 இங்க 11 இருக்கு. அப்போ minus இங்க 1 இருக்கு 4ac கேவுட வேல்யூ 1 and c ஓட வேல்யூ என்ன 11 அப்படி இருக்கு. அப்போ 4 into 11 அப்படிங்கிறது minus 44 divided by எனக்கு என்ன வந்துரும் 2 into 1 2 அப்படி கிடைக்கு equal to 3 plus or minus ரூட் நம்மளுக்கு 44ல 9 போயிடு அப்படின்னா மைனஸ் 35 வரும். 35 44 அப்படின்றது கிடைக்கும் டிவைடட் பை 2. இப்போ நம்மளுக்கு என்னன்னா 3 பிளஸ் ஆர் மைனஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஐயோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா சாரி மைனஸ் 11 பிளஸ் 11 போட்டேன் மைனஸ் 11 வரும். அப்போ மைனஸ் 11 வந்தா இந்த இடத்துல மைனஸ் 11 வரும். அப்போ மைனஸ் 11 நம்ம போடும் போது இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அவனை போட கவனிங்க ரூட் வந்து ரூட்ல மைனஸ் இருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொண்டு போயிருது. அப்போ இமேஜினரி பார்ட்டா மாறிடுது. அப்போ ஐ வந்து அப்போ இந்த இடத்துல வராது அப்படின்னு தெரியும். அப்போ 4ac போடணும் பிளஸ் 4. அப்போ 44 பிளஸ் 9 எவ்வளோ வரும்னா 53 அப்படின்றது பிளஸ் 53. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா 3 பிளஸ் பிளஸ் ரூட் 53 பை 2 ஒன்று கமா 3 மைனஸ் ரூட் 53 பை 2 இஸ் ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிட்டு இங்கே ஒரு ஆன்சர் இருக்கும். மூணு ஆன்சர் மூணு ரூட் கிடைச்சிருக்கு. கியூபிக் பாலினாமியல் எனக்கு மூணு ரூட் கிடைக்கும். தட்ஸ் ஆல் தட்ஸ் ஆல்